மூலிகை 389 நெய்தர் கிழங்கு நிம்ஃபயா பியூபசன்ஸ். வேறு பெயர் ஆம்பல் கைரவம் குமுதம் கைரவம். இங்கிலீஷ் நேம் ஒயிட் வாட்டர் லில்லி, சான்ஸ்கிரிட் குமுதம். இது குளம் குட்டை முதலிய நீர்நிலைகளில் வளர்கின்ற பூண்டு. இந்தியா முழுவதும் கிடைக்கும். இதில் அநேக விதங்கள் உண்டு. பயன்படும் உறுப்பு பூ, வேர், கிழங்கு. சுவை இனிப்பு, தன்மை தட்பம், பிரிவு இனிப்பு. சேகை பூவுக்குடையது. குளிர்ச்சி உண்டாக்கி சீதளகாரி ரெஃப்ரிஜரண்ட். கோளை அகற்றி கபகரகாரி எக்ஸ்பெக்டோரண்ட். கிழங்கு, கிழங்கினுடைய செய்கை உள்ளளாற்றி அந்தர்ஸ்னிக்தகாரி டெமுல்சன்ட். உடல் உரமாக்கி போஷணகாரி நியூட்ரியன்ட். சிறுநீர் பெருக்கி மூத்திரவர்தினி டயூரெட்டிக். குணம், இதனால் அக்கிப்புண், எரிச்சல், முக்குற்றம், வெள்ளை, குருதி கழிச்சல், அழல் நோய் ஆகியவை போகும். விழிக்கு குளிர்ச்சியாம், ஆண்மையும் உண்டாகும். கண்ணும் குளிரும் அக்கி காணாது, காந்து பித்தம் எண்ணும் தோடம் மேகம் ஏகும் காண். பெண்ணே, வயிற்று கடுப்பிரத்த மாறும், நெய்தலுக்கு பைத்தியம் போம் விந்தூரும் பார். அகத்தியர் குணப்பாடம். வழக்கு 50 கிராம் பச்சை பூ இதழ்கள் அல்லது 25 கிராம் உலர்ந்த பூ, 35 கிராம் சர்க்கரை, 170 கிராம் நீர் இவற்றை சேர்த்து மணப்பாக செய்து கொடுக்க கண்ணுக்கு குளிர்ச்சியையும் தலை மூளைக்கு தெளிவையும் தந்து வெப்பத்தையும் தணிக்கும். தமரகத்து பெருவோட்டத்தை தன்னிலைப்படுத்தும். பூவினுள் அமைந்திருக்கும் மகரந்த தூள்களை உலர்த்தி குடிநீரிட்டு கொடுக்க உடல் எரிச்சல் பெரும்பாடு இவைகள் தணியும். விதைகளை உலர்த்தி குடிநீரிட்டு கொடுக்க நீரிழிவில் காணும் நீர்வேட்கை தணியும். வேர் கிழங்கு இவைகளை உலர்த்தி பொடித்து சர்க்கரை பால் சேர்த்து மூலம் வயிற்றுவலி முதலியவைகளுக்கும் கொடுக்கலாம்.